எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்ம ஃபாலோவரோட குவஸ்டின் ஆன்சர் அப்படின்ட்டு, கேள்வி பதில், மருத்துவ கேள்வி பதில் அப்படின்ட்டு அந்த வீடியோ சக்ஸஸாக போயிடுச்சு. இப்போ பார்ட் டூ நம்ம போடலாமா? ஏன்னா இதில் எப்படி நான் தேர்ந்தெடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோவர்ஸாக அதாவது சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு வீடியோ கீழேயும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. கேள்வி பதிலில் உங்களோட பேரை சொல்லி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய வீடியோக்களை கமெண்ட் போட்டிங்கன்னா இதை நம்ம பண்ணலாம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் கேட்ட கமெண்ட்ல கேட்ட கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்ம பதில் சொல்றோம். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? முதலாவது கேள்வி வந்து வீரா வீரா அப்படின்ட்டு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, தைராய்டு இருக்குன்னு எப்படி செக் பண்றது சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தைராய்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, முன்கழுத்து கலலை அதாவது காய்டர், இதெல்லாம் தைராய்டு பிரச்சனையில் வரக்கூடியது. முக்கியமாக அயோடின் டெஃபிஷியன்சி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. முக்கியமாக உப்பு சால்ட் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அயோடைஸ்டு சால்ட்டாக சாப்பிட்ணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியமாக வந்து உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தைராய்டு பிரச்சனை ரொம்ப காமனாக இருக்குது. முக்கியமாக கன்சீவாக இருக்கும்போது அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தைராய்டு டெம்பரரியாக வந்து கூட போகும். ஸோ பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதாவது எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டாச்சுன்னா, தைராய்டு பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியான அப்புறம் தான் அந்த கழுத்தை சுற்றி ஒரு வீக்க மாதிரி வரும், அதை தான் முன்கழுத்து கலலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு உடல் பருமன் இருந்தாலோ இல்லைனா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலோ இல்லைனா ஏதாவது ஒரு சிம்டம் பார்த்தீங்கன்னா, கம்மியாக தான் சாப்பிட்றோம் ஆனாலும் உடம்போட கூட்டிகிட்டே போகுது டாக்டர் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட உடனே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். தைராய்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிளட் டெஸ்ட்டு மட்டும்தான் ஒரு சூப்பரான ஒரு தீர்வு. நம்ம என்ன தான் சிம்டம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சாலும் சில நேரங்களில் அது மாறுபடலாம். அதனால் நீங்கள் சந்தேகம் வந்தாலே சிம்பிளான ஒரு மருத்துவரை பார்த்து பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணி தைராய்டு செக் பண்ணிவிட்டு, ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்போ தைராய்டிசம் சொல்கிறோம், ஹைப்போ தைராய்டிசம் தான் ரொம்ப காமனாக இருக்குது. அதுக்கான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாச்சுன்னா நல்லா கண்ட்ரோலில் வைக்கலாம், பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா செல்வம் சந்திரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது எதுக்குன்னா, நம்மளோட வீடியோ ஒன்று இருக்கு இல்லையா, பக்கவாதம் குணமாக எளிய வழி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதற்குல ஒரு கமெண்ட்ல அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஃபுட் ஃபிங்கர் மூமெண்ட் நோ ஹவு சார், அதாவது என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, பொதுவாக பக்கவாதம் வரும்போது நம்மளுக்கு பிரெயினில் வந்து இந்த பக்கம் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஆப்போசிட்டாக கையும் காலும் இங்கே போகும், இந்த பக்கம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த பக்கம் உள்ள கை காலம் போகும். இதுதான் நம்ம பக்கவாதம், ஒரு சைடு மட்டும் வரக்கூடிய பக்கவாதம் சொல்றோம். இதுல நமக்கு இடது பக்க கை கால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா வலது பக்கத்தை விட கொஞ்சம் ஈஸியா குணமாயிடும். வலது பக்கம் பாதிக்கப்படும் போது நம்மளுக்கு வந்து ஸ்பீச்சும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவர் கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, எப்பவுமே பக்கவாதத்துல பாத்தீங்கன்னா கால் ஃபர்ஸ்டே வந்துருங்க, கால் வந்து சீக்கிரம் பேஷண்ட்ஸ் வந்து நல்ல நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கை லேட்டா தான் வரும், கையை தூக்குறது எல்லாம். அதுலயும் முக்கியமா அந்த விரல் ஃபிங்கர் ஃபைன் மூமெண்ட்ஸ் சொல்லுவோம், அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். முக்கியமாக இதுக்கு ஃபிசியோதெரபி மருத்துவம் தான் பண்ணணும். என்ன பண்ணாலும் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும் குணமாகிறதுக்கு. அதனால் நீங்கள் தைரியமாக தொடர்ந்து ஃபிசியோதெரபி மருத்துவத்தை பண்ணுங்கள், டாக்டர் தரக்கூடிய மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க, பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக வந்துடும். ஃபுல்லாக 100% வராட்டாலும் நீங்கள் எந்த அளவு இன்வால்வாக பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஒரு 80%-90% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இதை கேட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் கிளிட்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் பேருள்ள ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் இரவு தூங்கிய பிறகு தலை சுற்றி தூக்கம் கலைந்து விடுகிறது, மறுபடி தூங்கியதும் தலை சுற்றல் வருகிறது. அதாவது இதை தான் நம்ம என்னென்னா வெட்டிகோ அப்படின்னு சொல்லுவோங்க. நம்மளுக்கு பொதுவாக மயக்கத்துக்கு ஆங்கிலத்தில் டிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கிடியா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து வெட்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த வெட்டிகோ பிரச்சனை வர்றதுக்கான காரணமே கிடையாது, அதே நேரத்தில் போகிறதுக்கான காரணமும் கிடையாது. ஒரு சில பேருக்கு வரும், வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு 2 மாதமோ சில பேருக்கு மேக்ஸிமம் ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கும், அப்புறம் தானாகவே சரியாக போயிடும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜில் உள்ள ஆட்களை தான் தாக்குது. வயசானவங்களுக்கு அது வரக்கூடிய தனி, அது வந்து வயசாகும் போது வரும். ஆனால் மிடில் ஏஜில் உள்ளவங்க ஒரு 40-50 தாக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரக்கூடியவங்க 20-25 வயசுலேயே வராங்க. யாராக இருந்தாலும் நீங்கள் இது கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இது எப்படி வருதோ அதே நேரத்தில் வந்த மாதிரியே போயிடும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 4-6 மாதம் ஆகலாம். வந்தாச்சுன்னா ஒரு நரம்பு மருத்துவர் இருக்கா இல்லையா, நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், அவரை போய் பார்த்தீங்கன்னா மெடிசின் தருவார். இல்லை நீங்கள் ஜென்ரல் டாக்டரை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, மெடிசின் தருவாங்க, அதை நீங்கள் சாப்பிட்டே இருந்தால் போதும், கொஞ்ச நாளே சரியாயிடும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? ரேஸ் வேரிஃப் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க, ஆன்சைட்டியில் இருந்து வெளியே வர ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆன்சைட்னா என்னன்னு தெரியல, ஸ்ட்ரெஸ்ஸு தான், ஒரு கோபம், காரணமே இல்லாமல் கோவப்படுறதுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுக்கு கோபம் வரும், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்போம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், இதை தான் நம்ம ஆன்சைட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போம்லாம் என்ன தெரியுமா, இது பொதுவாக எல்லா மனுஷனுக்கும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கோபம் துக்கம் கவலை எல்லாமே வந்து வந்தால் போகும், இதெல்லாம் நார்மல் தான். ஆனால் இப்போ உள்ள கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அவ்வளோதான்.
இல்லாத ஒன்று நமக்கு வந்துடலங்க. ஏற்கனவே இருந்தது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க கூடி பேசுவோம். இப்போ எல்லாமே மொபைல் ஃபோனு தனிமை தான், அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துது. மருத்துவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டின் பேர் வைக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸின் பேர் வைக்கிறாங்க, வச்சு வச்சு இருக்க பிரச்சனையும் ஜாஸ்தி பண்ணி விட்றாங்க. நீங்கள் அதெல்லாம் மனசில் ஏற்றிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கொஞ்ச நாளைக்கு பண்ணுங்கள். அதாவது நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு, நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணுங்க. இது நீங்கள் தான் தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ அதை மட்டும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் சரியாயிடும். இல்லை ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னா ஒரு மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவரோட நேரடி பரிசோதனையில் பார்த்தீங்கன்னா அட்வைஸில் சீக்கிரம் சரியாயிடும். எஸ்டிஆர் கிளிட்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, என்னென்னு பார்க்கலாமா? டாக்டர், எனக்கு சுகர் 128 இருக்குது, தலை சுத்துது, சுகர் டேப்லெட்டு எடுக்கணுமா வேண்டாமா? 75